ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சார் நம்ம எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு என்னென்னா ப்ரொமோவில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு ஸ்மால் வாஷ் வீட்டுக்கு யார் யார் வந்திருந்தாங்க அப்படின்ட்டு இவங்களாம் எப்படி அனுப்பப்பட்டார்கள் என்னென்ன காரணங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு இல்லையா அதை இங்கே வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ சரிங்களா இதில் வந்து மாய தன்னோட வன்மத்தை விஷமத்தை விஷத்தை கக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சும்மாவே உள்ளே வந்துட்டு விக்ரம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல அக்ஷய என்ன பண்ணாங்கன்னு தெரியல இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் கன்றாவியாக இருக்குது இப்போ இவங்களோட கேப்டன்ஸ் இந்த வாரம் என்ன வல்லல்ல இருக்க போது நம்ம பார்க்க தானே போகிறோம் சோ இதில் ஒரு மூணு கேள்வி கொடுக்கப்பட்டுள்ளது எப்பயுமே கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி எல்சிடி டிஸ்பிளேயில் ஏன்னா இரண்டு நபர்கள் ரூல் பிரேக் பண்ணால் தயங்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இது யார் பண்ணுவாங்க அப்படின்னும் போது இவங்க யோசிக்கிறாங்க சமயம் ரவீனா வந்துட்டு அங்கே வந்து கத்துறாங்க மாயா அப்படின்னு பட் நான் கேப்டன் ஆகிட்டல என்ன நாமினேட் பண்ண என்னால் அப்படின்ட்டு விசித்ரா அண்ட் கூல் சுரேஷ் அப்படி சொல்கிறாங்க கரெக்டான டிசிஷன் ஏன்னா விசித்ராவும் அந்த மாதிரி ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க யோசிக்கவே மாட்டாங்க கூல் சுரேஷும் அந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்காப்பல மாயா கூட சேர்ந்து அதே மாதிரி அவங்களே சொல்லிடுறாங்க கண்டென்க்காக நம்ம நிறைய ரூல் ப்ரேக் பண்ணியிருக்கோம் கமல் சார் நேற்ற சொல்லிட்டார அவங்க தாண்டி வந்த விஷயங்களை விசித்ரா தாண்டி வந்த விஷயங்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ரெண்டாவது வந்துட்டு ரெண்டு நபர்கள் ரூல் பிரேக்கிங் ஒருத்தர் பண்ணால் நானும் அதையே செய்கிறேன்னு போவாங்க அப்படின்னா ரவீனாவையும் மணியும் சொல்கிறாங்க என்னென்னா உங்களால் அவங்க கேட்டுறாங்க அவங்களால இவங்க கேட்டுறாங்கன்னு இது எப்போ தான் நடக்குது முன்னாடி வேணால் இருந்துக்கலாம் இப்போ அந்த மாதிரி இல்லை அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்து என்னன்னா ரவீனா அண்டு பூர்ணிமாவை சொல்லியிருக்கலாம் ஏன்னா பூர்ணிமா ரூல் பிரேக்கிங் பண்ணாங்க ரவீனாவும் ரூல் பிரேக்கிங் பண்ணாங்க ஏன் இவங்க ரெண்டு பேரும் போட வேண்டியதானே மணி அந்தளவுக்கு ரூல் ப்ரேக்கிங் பண்ணாமல் எனக்கு தெரியல ஏன்னா அவர் ரூல் ப்ரேக்கிங் வரும்போது கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காப்புல ஸோ பூர்ணிமா விட்டுட்டு ஏன் மணியை சொன்னாங்கன்னு எனக்கு ஒரு சத்தியமாக புரியல ஆனால் பூர்ணிமா எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவங்களுடைய நம்பி இல்லையா அதனால் மூணாவதாக இருக்கிறதுலே கொடூரமான ஒரு விஷயம் இரண்டு நபர்கள் இவ்வளோ நாள் நீங்கள் எதுவும் பண்ணலை இனிமேலாவது எஃபர்ட் போட ஆரம்பிக்கணும்னு சொன்னால் ஃப்ரம் டே ஊர்லேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு ரெண்டு ஆடு சும்மாவே உக்காந்துன்னுக்குது ஒன்று வந்துட்டு நம்ம விக்ரம் அண்ட் அக்ஷயா இவங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல இந்த வீட்டில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அழகாக அல்வா மாதிரி ஒரு கேள்வி இந்த அம்மா வந்துட்டு அந்த அம்மாவோட வன்மத்தை கற்கிறாங்க பாருங்கள் மாயா தினேஷ் அண்ட் அர்ச்சனாவும் என்ன நடக்குது தினேஷ் தான் போன வாரம் அவ்வளோ அழகாக வந்துட்டு அவரோட கேம்லேயும் டாஸ்க்லேயும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அங்கே தரமான விஷயங்களை வச்சாப்பில் அர்ச்சனா அவங்க பங்குக்கு அழுகிற ட்ராமாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கோ அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் சூப்பராக பண்ணாங்க ஸ்மால் குறை குறையலாமல் சாப்பாடு சமைச்சு போட்டாங்க எல்லா வேலையும் பண்ணாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணோம் அப்படின்னா இல்லை நான் உங்களுடைய எஃபர்ட்டை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்றாங்க யார் மாயா நீங்கள் முதல் இந்த பக்கம் வந்து பார்த்தா தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக பிரதிப்பை எப்படி அனுப்பலாம்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க எப்படி பார்த்துருப்பீங்க அப்போ திடனேஷே கேட்குறாரு நாங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டோம் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா இல்லைங்க சத்தியமாக எனக்கு தெரியல உங்கள் ரெண்டு பேரோட எஃபர்ட் அதனால் நான் உங்கள சொல்கிறேன் அப்படின்னு பச்சையாக வந்து இவங்க ரெண்டு பேர் நாமினேட் பண்ணுறாங்க ஸ்மால் பாஸ்கெட்டுக்கு ஸோ இதன்படி விசித்ரா கூல் சுரேஷ் ரவீனா மணி தினேஷ் அர்ச்சனா இவங்க ஆறு பேரும் ஸ்மால் பாஸ்கெட்டுக்கு போகிறாங்க இது என்ன பொறுத்த வரைக்கும் பாதி ஃபேர் பாதி வந்து அன்ஃபேர் அப்படின்றது என்னோடய கருத்து அது மட்டும் இல்லாமல் தினேஷ் அர்ச்சனாவை வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்றது என்னோட கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீட்ல சந்திக்கிற மாதிரி பாய் நண்பர்களை